ஹாய் வணக்கம், முத்து ஹியர். வெல்கமிங் ஆல் பேக் டு எக்ஸ்ப்ளோரிங் தமிழன். என்னடா இது பார்க்குறதுக்கு, நம்ம அக்கா தங்கச்சியெல்லாம் தூக்கி வச்சு ஃபோட்டோ கொடுக்குறதுக்கும், நம்ம டபிள்யூடபிள்யூ பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஃபினிஷரையும் போட்டு பழகிறதுக்கு உன்னை வாங்கி வச்ச பெரிய சைஸ் டெடி பேர் மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, பார்க்குறதுக்கு ஜெயண்ட் மாதிரி இருக்கிற இந்த உயிருள்ள டெடி பேரோட பேர் செயின்ட் பெர்னார்டு. லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் செயின்ட் பெர்னார்டு. செயின்ட் பெர்னார்டு பார்க்குறதுக்கு ஒரு பனிக்கரடியை பிடிச்சி அழுக்காக்கி ஆல்டர் பண்ணி இனிமேல் நீ நாயிடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்ச மாதிரி இருக்கும் செயின்ட் பெர்னார்டு. இந்த செயின்ட் பெர்னார்டு வந்து நம்ம கிரேட்டர் மாதிரி இது ஒரு ஜெயண்ட் ப்ரீடர் சேர்ந்தது. ஜியோவில் கிடைக்கிற அன்லிமிட்டட் ஆஃபர் மாதிரி அன்லிமிட்டடாக சாப்பிட்டு அன்லிமிட்டடாக வளர்ந்துருக்கும். பார்க்குறதுக்கு பணக்கார விட்டு நெய் குழந்த ஏசியில் வளர்ந்தது மாதிரி இருந்தாலும் இது ஒரு பக்கா ஒரு கிங் டாக். நம்ம ஆளுடைய சொந்த ஊர் சுவிட்சர்லாண்டுக்கும் இட்டாலிக்கும் நடுவில் தாங்க இருக்குது. வெஸ்ட்நாலஸ் அப்படிங்கிற ஒரு பனி பூர்வபூத்தின ஒரு மெகாசைஸ் மலையில் ட்ரெக்கிங் போகிறவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம ஆளை வந்து ப்ரீட் பண்ணாங்க. ஆக்சுவலாக நம்மளாம் வந்து நைட் ட்ரைவ் போகும்போது கண்ணு சட்டர் சாத்தி நம்ம கார் பல்ட் அடிக்காமல் இருக்குது, அங்கங்கே நிறுத்தி டீ குடிப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த மலையில் ட்ரெக்கிங் போகிறவங்க அப்பப்போ ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நான் மேலே போகிறேன்டா நான் திரும்ப வரலான தயவுசெய்து என்னை வந்து தேடி பாடுறா அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டரில் சைன் போட்டு போகிறதுக்கும் இவங்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேஷன்ஸ் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மெகாசைஸ் மலையில் ட்ரெக்கிங் போகிறவங்களும் அங்கே இருக்கிற துறவிகளும் மலையை ஏறும்போது நாலு நாள் சார்ஜ் நிற்கிற பேசிக் மாடல் மொபைல் மாதிரி வாய் பேசுவாங்க. பட் போகும்போது அங்கே இருக்கிற கஷ்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி சார்ஜ் புஷ்ணி இறங்கிடும், அதுக்கப்புறம் எந்திரம் படத்தில் சிட்டி சார்ஜ் பாயிண்ட் தேடுற மாதிரி அங்கங்கே தவழ்ந்துட்டு இருப்பாங்க. அதாவது அடிபட்டு தவழுவாங்க, இல்லைனா வந்து சார்ஜ் டவுன் ஆகி தவழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் அங்கேருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு தான் நம்மால் செயின்ட் பெர்னார்டு ப்ரீட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அடிபட்டோ இல்லை சார்ஜ் இறங்கியோ கிடக்கக்கூடிய ஆட்கள் 50 kg தாஜ்மஹால் ஐஸ்வர்யா மாதிரி இருந்தால் தூக்கிட்டு வரும், அப்படி இல்லை 100 kg நாயக்கர் மகால் மாதிரி இருந்தால் லோடை தூக்கி போட்டு முக்கி முக்கி இழுத்துட்டு வர டிராக்டர் மாதிரி எப்படியாவது இழுத்து கொண்டு வந்து சேர்த்துருங்க. ஆமாம், இந்த மாதிரி அடிபட்டு கிடக்கிற வீக் பாடியையும் பீக் பாடியையும் இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை வந்து ஜெயின்ட் ப்ரீடாக உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் க்ரௌண்ட் அடல்ட் செயின்ட் பெர்னார்டு 85 kg இருக்குங்கிறாங்க. ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம ஆள் ஒரு உயிர் உள்ள மினி சைஸ் ஆம்புலன்ஸ் மாதிரிங்க. உயிரை காப்பாற்றுறதுக்கே ப்ரீட் பண்ண இந்த ப்ரீட் ஆக்சுவலாக இனிஷியல் ஸ்டேஜில் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் அப்டேட்ஸ் நிறைய கொடுத்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரி நிறைய அப்டேட் ஆகி இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குங்க. நம்ம ஆள் பெரிய வாட்ச் டாக்லாம் அப்படிலாம் கிடையாது. ஆனாலும் திருடம் வந்து காம்பவுண்ட் சைடு ஏறி திருட குதிக்கி வரும்போது கண்ணுக்குட்டி சைஸில் இது கத்திக்கிட்டே வரும்போது ஆளை பார்த்தோன்னே பயந்து கண்டிப்பாக ரிவர்ஸ் கியர் போட்டு ரோட்டுக்கே போயிடுவான். ஆனால் ஆளை பற்றி நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா வின்னர் பட வடிவேல் மாதிரி பிஸ்கட்டை வச்சு சமாளிச்சார். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜென்டில் ஜெயின்ட் ரொம்ப லாயலாக இருக்கும், குழந்தைங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஹெவி சைஸ் ப்ரீடு, ஸோ ப்ராப்பர் மெயின்டெனன்ஸும் ப்ராப்பர் எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியங்க. அப்புறம் ஹெவி சைஸ் ஹேரி டாகு, ஸோ கரெக்டாக க்ரூம் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா சடை பிடிச்சிரும், குருவியெல்லாம் கூடு கட்டிடும். ஸோ ப்ராப்பராக க்ரூமும் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஜெயின் ப்ரீட்ஸ் மாதிரி அதிகமாக ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் கரெக்டாக தெரியல. ஸோ இன்றைக்கி சீஃப் கெஸ்ட் ராக்கி அப்படிங்கிற ஒரு செயின்ட் பெர்னார்டு. ஸோ எல்லாத்தையுமே போய் கேட்போம், வாங்க தெரிஞ்சுப்போம். வணக்கம் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க, டாக் பத்தி சொல்லுங்க. செயின்ட் பெர்னார்டு எங்க வாங்குனீங்க, யார்கிட்ட வாங்குனீங்க, பேர் என்ன? இதோட பேர் வந்து ராக்கி, ராக்கின்னு வச்சிருக்கிறோம். ஆக்சுவலி இது வந்து மாத்தூர் பக்கத்துல இருந்து ஒரு பிரீடர் கிட்ட இருந்து வாங்கணும். சரி, நான் வாங்கும்போது 1 year தாண்டிடுச்சு, 1 year இருக்கும் போது வாங்கினேன். இது சர்டிஃபைட் டாக் தான்.
சிலருக்கு அந்த மாதிரிப்பட்ட பயம் இருக்கும். ஆனா நான் வந்து பெட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுல எஸ்பெஷலி டாக் வந்து நல்லா பிடிக்கும். அதனால வந்து எனக்கு அந்த அந்த மாதிரி போட்ட ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரல. வாங்கினாலும் அது கொஞ்சம் ஃபீமேல்ஸோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இல்லையா? ஆமாம், மேல்ஸை விட ஃபீமேல்ஸ் வந்து இன்னும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. ஸோ சர்டிஃபைட் அப்படின்னு சொன்னீங்க, ஸோ அப்போ ஒன் இயர் முன்னாடி நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ ரேட் இருந்தது? ஆக்சுவலி நான் இது 30,000 அந்த டைம் வாங்கும்போது 30,000 கொடுத்தேன். ஆனால் அவங்க வந்து இதை விட ஜாஸ்தியாக கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அவங்களால வளர்க்க முடியலன்றதான் ஒரு மாசம் ஆகுது. அதான் இருக்காங்க. அப்போ மீட்டிங் பண்றதுக்கான செயின்ட் பெர்னார்டு வேற? ஆமா, அது வந்து கேரளால கொண்டு போய் தான் பண்றோம். அது ரொம்ப நல்ல நல்ல லைன்ல உள்ள டாக்ல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. கேரளா இதுக்குன்னே கொண்டு போய் பண்றீங்க? கொண்டு போய் தான் பண்றோம், இதுக்கு வேண்டி கொண்டு போறோம். அதுக்கும் கேசி இருக்கு, அதனால வந்து ஈஸியா இருக்கும். நம்ம கேசி அவுட் புட் நல்லா வரும், கேரளா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகே ஓகே. சூப்பர். இப்போ ரொம்ப செயின்ட் பெர்னார்டுங்கும் போது எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும், பட் ரொம்ப ஹேரியா இருக்கு இல்லையா? ஸோ வீட்டுல எப்படி உங்களுக்கு? ஹேரி தான், ஆனால் நம்ம ரெகுலராக அது கோம் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ரெகுலராக கோம் பண்ணோம்னா வீட்டில் ரொம்ப முடியெல்லாம் வராது. நம்ம கோம் பண்ண ஒரு வாரம் தவறிட்டோம்னா அவ்வளோதான், செட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. பர்டிகுலராக வந்து இப்போ டயட்னா எப்படி ப்ரோ, எவ்வளோ நேரம் ஃபீட் வைக்கிறீங்க? நான் 3 times வைக்கிறேன். மார்னிங் வந்து ட்ரை ஃபுட் வைப்பேன், மத்தியானம் வந்து ஃபிஷ் வித் ரைஸ் வைப்பேன், ஓகே, ஈவினிங்கும் ட்ரை ஃபுட் வைக்கிறேன். ஈவினிங் ரெண்டு நேரம் ட்ரை ஃபுட்டும் ஒரு நேரம் ரைஸும் வித் ஃபிஷ் வைக்கிறீங்க. மீட்லாம்? மீட் வைக்கல. நான் மீட் வந்து ஒரு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா வந்து மத்தி மீன் இருக்குல்லையே, சால மீன், அது ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. மேக்சிமம் அந்த வேஸ்ட் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி ஏதாவது வரும் அப்படின்னாங்க. ஓ, ஃபிஷ் வேஸ்ட் இல்லாம ஃபிஷ் வேஸ்ட்டும் அது மாதிரி தான் நம்ம பீஃப் வேஸ்ட் எல்லாம் சிலர் கொடுப்பாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் கொடுக்காம மேக்சிமம் ஃபிஷ் கொடுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓ, ஃபிஷோட டோட்டல் பாடியில இருந்து கொஞ்சம் நல்ல நல்ல கண்டென்ட் எடுத்து கொடுங்க. ஆமா ஆமா. ஒரு பிள்ளைங்க கிட்ட வரும்போது அது ஒரு கொஞ்சம் கேரா தான் இருக்கும், ரொம்ப ரஃபா எல்லாம் விளையாடும். ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காது இல்லையா, அவங்கள ஹர்ட் பண்ணிர கூடாது இல்ல இல்ல. ஆமா, இது அவேர்னஸ் ஓட தான் இருக்கு. சரி ப்ரோ, இப்போ வந்து நீங்க ஹேருக்கு வந்து க்ரூமிங் சொன்னீங்க, சோ க்ரூமிங்க தாண்டி மெடிக்கலா வந்து என்னெல்லாம் நீங்க கொடுப்பீங்க? நான் வந்து நியூட்ரிஷன் சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்கு, அது நியூட்ரிஷன் டேப்லெட் டெய்லி வந்து மார்னிங் ஒன்னு கொடுப்பேன். ஈவினிங் அந்த ட்ரை ஃபுட் கூட வந்து நியூட்ரிகோட் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சிரப் இருக்கு, அந்த சிரப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது டெய்லி ருட்டீன், டெய்லி யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் two months ஒரு வாட்டி டிவார்ம் பண்ணுவேன், வார்ம்ஸ்க்கு டேப்லெட் கொடுப்போம் எவ்ரி 2 months. ஓகே. அப்புறம் கால்சியம் டானிக் கொடுத்துட்டு இருக்கேன், போன்ஸ் போன்ஸ்க்கு கால்சியம் டானிக் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த ஜெயின் பிரீட்ஸ்னாலே கொஞ்சம் எல்லாம் கொடுக்கிறது நல்லது, கண்டிப்பா கால்சியம் அதுக்கு ரொம்ப தேவைப்படும். ஜெயின் பிரீட், ஜெயின் பிரீட், டாய் பிரீட்னா பிரச்சனை இல்லை. ஆமா, ப்ராப்ளம் இல்லை. ஓகே ப்ரோ, ஓகே. சோ வேற வேற என்ன கேர் எடுத்துக்கலாம் ப்ரோ? செயின்ட் பெர்னார்ட் அப்படின்னா மத்த டாக்ஸ் தாண்டி இப்ப வந்து இது ஹாரி டாக்ஸ், டிக்ஸ் இருக்கும். சோ டிக்ஸுக்கு என்ன ரெமெடி எடுக்கிறீங்க? டிக்ஸுக்கு நான் வந்து எப்பவுமே இங்க டிக்ஸ் கிடையாது. ஆக்சுவலி நான் மேட் பண்றதுக்கு எடுத்துட்டு போகும்போது ஒரு தடவை வந்துருச்சு. ஆமா, மெயில் இருந்து வந்துருச்சு. நான் இப்போ ரிட்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு, டேப்லெட் கிடையாது, அது ஒரு லோஷன். ஒரு லிட்டர் தண்ணியில ரெண்டு மில்லி மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ண அப்புறம் அதுக்கு மேல ஃபுல்லா வந்து தேய்ச்சு விடணும். ஓகே ஓகே. இல்ல, அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, டாக் லிக் பண்ணிட்டா எதுவும் ஆகும் இல்ல, ப்ராப்ளம் கிடையாது. நம்ம தேய்ச்சு விட்டுட்டு 3 days தாண்டி நம்ம திரும்ப அதை வாஷ் பண்ணி விட்டோம்னா, வாஷ் பண்ணி விட்டா சரியாயிடும், டிக்ஸ் இருக்காது. ஓகே, அதுதான் அது ஒரு லெவல் விஸ்டாண்ட் பண்ணுவோம் இல்ல, டிக்ஸ் இல்லாம மந்த்லி ஒன்ஸா. ஆக்சுவலி அது டிக் மாதிரி ஏதாவது எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வாஷ் பண்ணிடுவேன் டாக்.
நார்மல் பாத்திங்களா பாத்தி அது ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. ஆமா ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிட்டு ஷாம்பூ யூஸ் பண்ணா கொஞ்சம் ஹேர் க்ரோத்துக்குலாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா ஏதாவது ஹேர் ஏதாவது ஒட்டி ஒட்டி இருந்ததுனாவும் எல்லாம் போயிடும். அந்த சட பிடிக்காம சட பிடிக்காம கொஞ்சம் இதா இருக்கும். நான் மேக்ஸிமம் பாண்ட்ல எடுத்துட்டு போய் குளிப்பாட்டுவேன். ஓ ஸ்விம்மிங் எல்லாம் ஓடுவேன் சில நேரம். ஓகே ஓகே. ஆமா கண்டிப்பா ஜெயின் பிரிட்ஷனா கொஞ்சம் எக்சர்சைஸ் தேவை இல்லையா? சோ அப்ப டெய்லி ரூட்டீன் வீக்லி ஒன்ஸ் குளிப்பாட்டுவேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து குளத்துக்கு எடுத்துட்டு போவேன். இது ப்ரோ அப்ப மத்தபடி எக்சர்சைஸ்ன்ற மாதிரி டெய்லி டெய்லி மார்னிங் ஈவினிங் வந்து வாக்கிங் போவேன். நானும் நான் வெளில எடுத்துட்டு போவேன். மோஷன் ஏதாவது போகணும்னா வந்து அந்த டைமே போயிடும். ஸோ இப்போ ப்ரோ மேட்டிங் அண்ட் வந்து பப்பி மெயின்டெனன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரீடர்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நீங்க பிரீடர் கிடையாது, பர்சனலா ஒரு வீட்டில் ஃப்ரெண்ட்லியா வளர்க்குறீங்க. ஸோ நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஏதோ ஒரு உண்மையிலே ஒரு குழந்தை நம்ம வீட்டுக்கு வரப்போகுது அந்த மாதிரிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இருந்துட்டு இருந்து. எனக்கு மட்டும் இல்லை, என்னோட ஒய்ஃப் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அது எனக்கு ஆக்சுவலி இதில் ரொம்ப ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, ப்ரீடர் தான் அவங்க. அவங்க கிட்ட சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் கேட்டு கேட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அது நம்ம குட்டி போடும்போது கொஞ்சம் அக்ரெசிவ் ஆயிருச்சு, எல்லா டாகுமே கொஞ்சம் இதாகும். ஆனா என்ன மட்டும்தான் அது பக்கத்துல அலோவ் பண்ணுச்சு. ஆனா அது குட்டி எல்லாம் போட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயுமே வந்து ஃப்ரெண்ட்லி ஆயிருச்சு திரும்பவும். அதனால ப்ராப்ளம் எதுவும் இல்ல. குட்டி எப்போ ப்ரோ நைட் டைம்ல போட்டுச்சா நீங்க பாத்தீங்களா? ஆக்சுவலி ஈவினிங் தான் ஒரு 2:30 போட தொடங்குச்சு. நைட் 11 மணி வரை போட்டுச்சு. எட்டு குட்டி எம்எம்ஏ ஸ்பிட் பண்ணி நைட் 11 மணி. நீங்க கூட தான் இருந்தீங்க? நான் ஃபுல்லாவே பக்கத்துல தான் இருந்தேன். உங்களுக்கு அதை தொடலாம் அலோவ் பண்ணிச்சா? என்ன தொடும் போது பிரச்சனை இல்ல, நான் தொடும் போது ப்ராப்ளம் கிடையாது. வேற யாராவது பக்கத்துல வந்தாங்கன்னா அது கொஞ்சம் அக்ரெசிவ் இல்ல, அது வந்து குட்டியை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்ல இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணிட்டு சோ அதுக்கு அப்புறம் உங்க வீட்ல எல்லார்ட்டயுமே? ஆமா எல்லார்ட்டயுமே மிங்கிள் ஆயிடுச்சு. அந்த நீங்க குட்டி எல்லாமே சேல் பண்ணிட்டீங்க நீங்க? சோ அந்த டைம்ல வந்து மதர் ஃபீடிங் மட்டும் தான் இருந்துச்சா இல்ல நீங்க ஏதாவது? ஆக்சுவலி 13-14 டேஸ்ல கண்ணு முழிக்கும். கண்ணு முழிக்கும் போது வர மதர் ஃபீடிங் தான். அதுக்கப்புறம் வந்து செரலாக் கொடுப்பேன், பேபிஸ் கொடுப்பாங்கல்ல செரலாக், அந்த ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு 25-30 டேஸ் எல்லாம் ஆகும்போது ராயல் கேனன் பப்பி ஃபுட்டு கொடுத்தேன். பப்பி ஃபுட்டு கொடுத்தேன். ஆமா ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சேல் பண்ணிட்டீங்க? ஆமா ஆமா. அப்போ பிஃபோர் செல்லிங்மே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கும். ஆமா ரொம்ப எக்ஸ்பென்ஸ் தான் அது. எப்பவுமே நம்ம சின்ன பிரீடை விட ஜெயண்ட் பிரீட் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட நல்லா சாப்பிடும். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டியது இருக்கும் கொஞ்சம். ஓகே ஓகே ப்ரோ. நான் இது மட்டும் கிடையாது, இன்னொரு கோல்டன் ரிட்ரைவர் டாகும் வச்சிருக்கிறேன். ஓகே. அது வந்து 3 இயர்ஸ் தாண்டிருச்சு, 3.5 இயர்ஸ் ஆயிருச்சு. ஓகே. அது நான் வந்து அதுவும் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வாங்கினேன். அது 2 இயர்ஸ் இருக்கும்போது தான் நான் வாங்கினேன். ஆமா ரெண்டுமே அதை பார்த்துடலாம் ப்ரோ. ஆ பார்க்கலாம். ஓகே அது பார்த்துடலாம். ஸோ செயின் பண்ணால் இதை பற்றி பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொன்னது கேட்டிங்களா, அவர்கிட்ட இன்னொரு கோல்டன் ரிட்ரீவர் இருக்குது. ஸோ அந்த கோல்டன் ரிட்ரீவரையும் பார்க்கலாம் அடுத்த எபிசோட பார்க்கலாம். அண்டில் தென் திஸ் இஸ் முத்து அண்ட் கிஷோர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரிங் தமிழன். வி லவ் யூ ஆல். லைக், ஷேர், கமெண்ட், பெல் ஐகான், சப்ஸ்கிரைப். டாடா, டேக் கேர்.